விவசாயிகளுக்கு விரோதமான மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில் போராடக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு தூத்துக்குடியிலே தலைமை தபால் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது. பிரதமர் மோடி அவர்கள் கார்பரேட்டுகளுக்கு இந்திய விவசாயத்தை அடகு வைக்கக்கூடிய அவர்களுக்கு விவசாயிகளுக்கு துரோகம் செய்யக்கூடிய இந்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். ஆறாவது நாளாக டெல்லியில் விவசாயிகளுடைய போராட்டம் லட்சக்கணக்கான விவசாயிகள் போராட்டம் நடத்திக்கிறாங்க. எனவே உடனடியாக மோடி அரசாங்கம் விவசாய சங்க பிரதிநிதிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த விவசாயிகளுக்கு விரோதமான மூன்று வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்கின்ற உத்தரவை அவர் உத்தரவாதம் தர வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முற்றுகை போராட்டம் நடத்தி கொண்டே இருப்போம், தொடர் முற்றுகை போராட்டம் நடத்துவோம். காவல்துறையினர் மோடியில் இருக்க டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷாவினுடைய காவல்துறை போன்று இங்கே தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய காவல்துறை அராஜகமான முறையில் ஒரு முற்று விவசாயிகளுக்கு ஆதரவாக நடத்தக்கூடிய அந்த முற்றுகை போராட்டத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் கொண்டு வந்திருந்த பேனரை இன்சுலேட்டரை கிழித்து எரிந்து தேவையில்லாத ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை காவல்துறையை இன்றைக்கு ஏற்படுத்த முயற்சி செய்தார்கள் என்று